Hi, hello, vanakkam, Ibowan. Welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து chicken chops யோட வந்திருக்கேன். இந்த chicken chops யோ எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். சோ அந்த chicken chops யோ செய்யிறதுக்கு வந்து நான் இதுல வந்து ரெண்டு chicken breast எடுத்துக்கிறேன். முள் இல்லாத. சோ இப்போ நாங்க வந்து வெட்டி எடுப்போம். வந்து ரெண்டு chicken breast இருக்கு. சரியா 490 கிராம் வருது இந்த ரெண்டு chicken breast. முள் இல்லாத chicken breast இருக்குது. ஏற்கனவே நான் கழுவி போட்டு லைட்லியா பேப்பர் டவலால வந்து துடைச்சு வச்சிருக்கேன். இப்போ நாங்க வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு இந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கேன். இதுல கொழுப்புகள் இருந்து கொழுப்புகள் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க அதை ரிமூவ் பண்ணி விடலாம். கொழுப்புகளை நான் வெட்டி விடுறேன். இப்ப இந்த சிக்கன் பிரஸ்ட் வந்து நல்ல மெல்லிசா வெட்டி விடுவோம். இதற்கு இப்படி மெல்லிய பீஸா வெட்டி இருக்கிறேன். இந்த அறுக்கு இப்படி மெல்லிய பீஸா வெட்டி இருக்கேன். இதே மாதிரி எல்லா சிக்கன் பிரஸ்டையும் இப்படி வெட்டி எடுக்க போறேன். இந்த அறுக்கு இப்படி எல்லா சிக்கன் பிரஸ்டையும் வெட்டி இருக்கேன். இப்படி வெட்டின பிறகு இதுல வந்து உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன் உப்பு. இதே இதுல போடுங்க. இதுல வந்து எண்ணெய் இருக்குது 1/8 டீஸ்பூன் எண்ணெய். இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து மிளகு இருக்குது. இதுலயும் 1/8 டீஸ்பூன் இருக்கு மிளகு பவுடர். கார்ன் ஸ்டார்ச் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச். இதையும் இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கிற சிக்கன் பிரஸ்ட் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு அரை மணி நேரம் தூக்கி வைக்க போறேன். ஆனா நீங்க ஒரு 2-3 மணி நேரம் இதை மேரினேட் பண்ண வச்சுக்கணும்னு சொன்னா என்ன டேஸ்டா இருக்கும். பட் நான் இன்றைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போறேன். இந்த சாப்ஸ்டிக்கு தேவையான ஒரு சாஸ் ஒன்று செய்ய போறேன். அதுக்கு வந்து நான் என் மெஷரிங் கப்பை தான் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து லைட் சோயா சாஸ் இருக்கு 2 டேபிள் ஸ்பூன். அதில் அடிக்க 30 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்க. இதுல வந்து டார்க் சோயா சாஸ் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இப்ப இதையும் இதுல விடுங்க. இதுல வந்து ஒயிஸ்டர் சாஸ் இருக்குது 4 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்ப இதையும் இதுல விடுங்க. இதுல வந்து மிளகு பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்ப இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து நறுவல் நறுவல அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. சில்லி பிளேக்ஸ் 1/2 டீஸ்பூன். இதுல வந்து எண்ணெய் இருக்குது 1 டீஸ்பூன். நான் பாய்க்கிறது வந்து செசமி ஆயில் நல்லெண்ணெய். இப்ப இதையும் இதுல விடுங்க. இதுல வந்து தண்ணி இருக்குது 1/2 கப். எல்லாருக்கும் 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியும் இதுல விடுங்க. இதுல வந்து கார்ன் ஸ்டார்ச் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச். இந்த கார்ன் ஸ்டார்ச் போடுற வந்து இந்த சப்ஸிய வந்து திக்கா ஆக்குறதுக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இந்த இருக்குதுல நான் எனக்கு தேவையான மரக்கறி எடுத்திருக்கேன். இப்ப இதை நாங்க வெட்டி எடுப்போம். இதுல நான் 1 கேரட் எடுத்திருக்கேன். நல்லாட்டிக்கு 150 கிராம் கேரட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுங்க. பட் நான் இதை நல்லா மெல்லிசா வெட்டி எடுக்க போறேன். தரிச்சு மெல்லிசா சரிச்சு வெட்டி இருக்கிறேன். இருக்கு இந்த கேரட்டை வெட்டி எடுத்திருக்கிறேன். இதுல வந்து 2 கறி மிளகாய் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு இதுலயும் வந்து சரியா 145 கிராம் வருது இந்த ரெண்டுலயும். இதையும் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுங்க. இதையும் நான் அப்படி சரிச்சு சரிச்சு தான் வெட்ட போறேன். இந்த இருக்கு இந்த கறி மிளகாய் நான் வெட்டி இருக்கிறேன். இந்த இருக்கு இதுல வந்து கோவா இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வேண்டா போடுங்க. பட் நான் போடுறேன். இதுல சரியா 150 கிராம் கோவா இருக்குது இதுல. இதையும் வந்து வெட்டி எடுப்போம். ஆனா ஆளும் சின்னதா வெட்ட தேவையில்லை, பெருசா வெட்டி எடுக்கலாம். இந்த இருக்கு நான் பெரிய பெரிய பீஸா வெட்டி இருக்கிறேன்.
இந்த கோவா வந்து இப்படி வட்டி எடுத்திருக்கிறேன். இதுல வந்து போஞ்சி எடுத்திருக்கிறேன், போஞ்சி எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இதுலயும் வந்து சரியா 150 கிராம் போஞ்சி இருக்கு. இப்ப இதே நாங்க வட்டி எடுப்போம். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏத்த மாதிரி வட்டி எடுங்கோ. இந்த போஞ்சியை வந்து நான் இப்படி சரிச்சு சரிச்சு தான் வட்டி எடுக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஞ்சியை வந்து நான் வட்டி இருக்கிறேன். இந்த இருக்கு. இதுல வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கிறேன், பட்டன் மஷ்ரூம். இதுல 150 கிராம் மஷ்ரூம் இருக்குது. இப்ப இதையும் வந்து வட்டி எடுப்போம். இந்த மஷ்ரூமையும் வட்டி எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய சோப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் இதுல வந்து 160 கிராம் வருது சரியா. இப்ப இதையும் வந்து வெட்டி எடுப்போம். ஆனா இது 1 இன்ச்சுன்னு தான் வெட்ட தேவையில்லை. இந்த இருக்கு. வெங்காயத்தை வந்து நான் 1 இன்ச்சுன்னு வெட்டி எடுக்கல. இந்த இருக்கு. இந்த வெங்காயத்தையும் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். இதுல வந்து வெங்காயத்தால் எடுத்திருக்கிறேன் ஸ்பிரிங் ஆனியன் 30 கிராம். எல்லாத்துக்கும் படி 4 கழுவி வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு. இந்த வெங்காயத்தாலையும் வெட்டி இருக்கிறேன். எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு. இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்படி கொதிச்ச பிறகு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோழியை வந்து இதுல போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ 1 நிமிஷமா தான் இதுல இருந்து பொறிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சு வந்திருக்கு. இப்ப சரியா 4 நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறிபடணும். சரியா 5 நிமிஷம் நான் இதெல்லாம் பொறிச்சிருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கல, இப்படி வரைக்கும் ஒரு ஃப்ரெம் பண்ண பிளேட்ல இறக்கி எடுப்போம். இருக்கு. நான் இந்த பிரம்மண பிளேட்ல இறக்கி எடுத்துக்கணும். இப்படி எடுத்த பிறகு இறச்சி நாங்கள் பொறிச்சோம் இல்லை, அதே சட்டியில வந்து நான் இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்க. இதுல வந்து 4 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்ப இதை இதுல போடுங்க. இந்த இருக்கு. நான் 1 வெங்காயம் வெட்டி வச்சேன்ல, இப்ப இதே இதுல போடுங்க. இந்த இருக்கு. அப்படி 1 நிமிஷம் நான் இதை வதங்கிட்டிருக்கேன். 1 நிமிஷம் வதங்கின பிறகு நாங்கள் வெட்டி வச்ச கேரட்டை போடுங்க. இந்த இருக்கு. இந்த போஞ்சியும் இதோட சேர்க்குறேன். இதை நான் வெள்ளெண்ணெய் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் அவியணும் லைட்லியாக. பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் இதை அப்படியே வதங்க விடுவோம் லைட்லியாக அவியறதுக்கு. 1 நிமிஷம் ஆயிருக்கு. அதற்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் விடுவோம் அப்படியே. இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியாக 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டேன். நான் இந்த போஞ்சியும் கரெக்டும் போட்டா பிறகு இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்ச கறி மிளகாய் இருக்குது, இப்போ இதை இதில் போடுங்க. இந்த கோவா இருக்குது, வெட்டி வச்ச கோவா, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பேபி கார்ன் இருக்குது, 100 கிராம் இருக்குது, இப்போ இதையும் இதில் போடுங்க.
இந்த இருக்கிற மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு நான் இந்த 3 நிமிஷம் அவிஞ்ச பிறகு அதுக்கு நாங்கள் வெட்டி வச்ச மஷ்ரூம் இருக்குது, இப்போ இதை இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் விடுவோம். இப்படியே அதுக்கு இப்போ இன்னொரு 2 நிமிஷம் அவிய வெட்டினா இந்த 2 நிமிஷம் அவிஞ்ச பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சாஸ் இருக்குதுல்ல, இதற்கா மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க. இந்த கோன் ஸ்டார்ச் போட்டபடியே அடியில் போய் அடைஞ்சிருக்கும். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இதுக்கு வந்து இன்னொரு 1/2 கப் எல்லாத்தையும் 125 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்கிறேன். உப்பை செக் பண்ணி பாருங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் இப்படியே விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நாங்கள் பொறிச்சு வச்ச கோழி இருக்குல்ல, இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் நான் இதுக்கு டார்க் சோய் சாஸும் சேர்த்தது காரணம் வந்து டார்க் சோய் சாஸ் வந்து நல்ல கலரை கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ அதில் தான் நான் ரெண்டையும் கலந்து சேர்த்தனான். மிளகரியை வந்து நான் கூட வந்து அவிய விடலையேன்னு சொன்னால் இந்த மிளகரி வந்து கொஞ்சம் கடிபட்டு கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் இந்த சப்ஸ்யூ வந்து டேஸ்டாக இருக்கும். ஸோ அதால் தான் நான் கூட வந்து அவிய விடையில. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு 3 நிமிஷம் இப்படி விட்டுனான். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நான் வெட்டி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு, இப்போ இதை இதில் போடுங்க. இருக்கு இந்த சப்ஸ்யூ வந்து செய்து முடிஞ்சுது. இந்த சப்ஸ்யோ வந்து நல்ல சுட சுட பிளெயின் ரைஸோட சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். சோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்யோ அண்ட் ரைஸ் இருக்குது, சோறு போட்டிருக்கேன், பிளெயின் ரைஸ். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பாக்கியே சாப்பிடணும் போல இல்லையா? அதேதான் எனக்கும். சோ இப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மிளகுரி வந்து நல்ல கிரன்ச்சியாக இருக்குது. இப்போ கிரன்ச்சியாக இருந்தது நல்லா டேஸ்டாக இருக்கும். 800 ரூபாய் ஃபேண்டாஸ்டிக், நல்லா டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு இந்த சப்ஸ்யூ? நல்ல டேஸ்டா வந்திருக்கு. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன், கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐக்கன் அமுத்தினாதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ போ ஒன், பை பை.